பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக பக்தர்கள் இன்று மாலை நடைபெற உள்ளது. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மாலையில் நடைபெற உள்ளது. பழனி மலையடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக திருக்கல்யாண நிகழ்ச்சி எளிய முறையில் பக்தர்கள் இன்றி நடைபெற உள்ளது. தொடர்ந்து நாளை நடைபெற உள்ள தேரோட்ட நிகழ்வையும் கோவில் வளாகத்தில் சிறிய அளவிலான தேரை கொண்டு எளிய முறையில் நடத்த கோவில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் காவடி எடுத்து பாத யாத்திரையாக வந்துள்ள பக்தர்கள் இரு நாட்கள் தங்கியிருந்து புதன்கிழமை வழிபட தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். நாங்கள் வீட்டிலேருந்து குன்றக்குடி வந்து அத்தனை பேரும் சேர்ந்துருவோம். குன்றக்குடியிலேருந்து இது 6வது நாள், 6 நாட்கள் சண்முக சேவா சங்கம்னு எங்களுடைய மடம் இருக்குது, அந்த மடத்தில் தங்கியிருப்போம். எப்போவுமே நாங்கள் வந்து காவடி வந்து தைப்பூசத்துக்கு முதல் நாள் மடத்துக்கு வந்துடுவோம். மறுநாள் அடுத்த நாள் 3வது நாள் தான் நாங்கள் காவடி செலுத்துவோம் தைப்பூசத்துக்கு அடுத்த நாள். அதே நேரத்தில் சில பக்தர்கள் கிரிவல பாதையில் வலம் வந்துவிட்டு வீடுகளுக்கு திரும்பி செல்கின்றனர். வழக்கமாக பழனி முருகன் கோவிலில் கோலாகலமாக நடைபெறும் தைப்பூச திருவிழா கொரோனா பரவல் காரணமாக குறைந்த அளவு பக்தர்களுடன் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.